வடா தக்காளி கீங்க இந்த லம்பாடி லுங்கி எங்க ஊர் பூரா நீ ஒரு 48 மணி நேரம் மாமியார் வீட்டுக்குள்ள பூந்தனியா நீ இல்லன்ற தைரியத்துல இந்த வெறி நாய் வெங்கையாவோட ஆளுங்க நம்ம மாமூல் வாங்குற ஹோட்டல் சொர்க்கத்துல பூந்து அள்ளோல வள்ளோல பத்திக்கிறானுங்க சிபே சிபே நான் வா மூட்டினியா நாயர்கிட்ட சொல்லி மசாலா போட்டு குசாலா ஒரு டீ கொண்டு வரவா ஓ கொண்டு இது லம்பாடி லுங்கி என்ன பாரு சீப்ப உள்ள பொம்பளை வரல கேக்குது என்னடா இது சொல்லு ஆனா என்னமோ இந்த ஓவலு கேவலுன்னு ஒரு கூவலு கேட்டுச்சு அது என்னது பெரிய மனுஷங்க காலையில குடிக்கிற சூடான பானம் ஹோட்டல்ல கேட்டா கொடுப்பாங்க கிழிஞ்சது லம்பாடி லுங்கி நீ கவலைப்படாத எங்க இருந்தாலும் ஏறி புடிச்சு கொண்டாந்துற இப்ப அண்ணி டபுள் ஓகே கீழ ஆடை இல்ல ஆடை இல்ல அதான் அதான் இதுக்கு அப்படி சுத்தி வளைச்சிங்க நேரடியா சொல்ல வேண்டியதானே சீப்புக்கு இன்னும் சில விஷயங்கள வயசு பத்தல நாங்க அண்ணனு கிட்டி அண்ணி ஓவல அண்ணிக்கு என்ன சொல்ல கொடுக்கல இன்னும் அண்ணி ஆவலையா அம்மா ஓவல தி நாயர் புட் இட் ஆஃப் தி ஸ்பெஷல் ஆஃப் தி கலகல்ஸ் ஆஃப் தி ஓவல தேங்க் யூ சாரி ஏவா ஓவல எப்படி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நன்ச நீங்க இங்கிலீஷ்ல அத ஓவல்ன்றீங்க நாங்க தமிழ்ல சுக்கு காபின்றோம் சுக்கு காபியா சீ குடிச்சா சில ஐயோ நான் குடிக்கணுமே எங்க சீப் இந்த எருமை எல்லாம் நல்லா தேய்ச்சு விடுவாரு என்ன சீப்ப பாலியை மட்டும் கட்டிங்கன்னா போதுமா மாலையை மாத்திட்டு தேவல இந்தாங்க மாலை மாத்தீங்களா மந்திர சொல்லலாமா மாங்கல்யம் கண்டது நீ தானே சல்பட்டா தந்தது நான் தானே என்ன சார் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணே நான் கடத்துட்டு வந்துட்டேன்னு என்ன கைது பண்ண வந்தீங்க பாத்தீங்கல்ல இவ கழுத்துல தலையை கட்டியாச்சு இந்த நிமிஷத்துல இருந்து சட்டப்படியை என் பொண்டாட்டி நீங்க என்ன கைது பண்ண முடியாது ஆசீர்வாதம் பண்ணு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண வந்துட்டு ஆசீர்வாதம் பண்றீங்களா சட்டப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும் அரெஸ்ட் பண்ண முடியாது இதெல்லாம் எதுக்கு நீ ஏன் போட்டுக்கிட்டு போயா இத நான் சும்மா விட போறது இல்ல கூடாத மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முதல்ல இருக்கு ரூம் செட்டப் பண்ணோம் வந்து ஒரு கை கொடு யார பாத்திர சொல்ற சரி அதான் விட்டுரு நீ சின்ன பையன் மஸ்தாகிறவா வந்து ஒரு கை கொடு அனாவசியமா வாயில வெத்தலை பாக்கு போட்டு போற கையேடு முடியாது என்ன தக்காளி நீ உள்ள போட இன்னைக்கு கடைக்காரருக்கு தேவசம் தான் கீஞ்சது கடைக்காரர் லுங்கி உள்ளார ஒரு நாலு மூட்டை சர்க்கரையை அப்படியே பதுக்கி வச்சுக்கிறான் அப்பா கடைக்காரனுக்கு சனிக்கிழமை பால் அப்பா நல்லா நல்லா டிரைவர் யூ டேக் இன் தி கார் புட் இன் தி சீப் இன் தி ஃபேக்டரி ஆ புட் இன் தி மொரே கீ இன் தி ஹவுஸ் ஏண்டா வணக்கம் வரதுக்கு ஒரு பாடி மணி வேணுமா இப்ப நீ வெளியில டிரஸ்ல தான் பா பெரிய மச்சனா இருக்கற ஆனா பெரிய மச்சனா நந்தன தெரியல வாழ்க்கையில நமக்கு வசதி இருந்தா மட்டும் போறாதுப்பா அந்த வசதி நமக்கு இருக்குதுன்னு ஊரு பூரா தம்மட்ட அடிக்கணும் அப்பதான் நம்மள மதிப்பா சொல்றது கேள் வீட்டு விலை அம்பாசர் வண்டி இல்ல ஆமா அம்பாசர் வண்டி இல்ல இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வாங்கிடுவ அந்த புத்தி நான் புண்ணாக்க வெங்காயம் மல்லி இதெல்லாம் வாங்கிடுவ ஃபார் தி பிளடி காஸ்ட்லி மோட கீரை ஓன்லி தி பிளடி ஃபாரின் கார் அதர்வைஸ் கீஞ்சிரும் லம்பாடி தலுங்கி எனக்கு கார் முறையில பிடிக்காது இப்ப எனக்கு உன்னை பத்தி தெரியாதா நீ உன் பதினிகா தானப்பா இந்த கார் பங்களா எல்லாம் வச்சுக்கிற ஆய் யூ சிம்பிளி நடுல டோன்ட் ஆஃப் தி டாக்கிங் யூ ஏரிஃபை த கார் யூ கோ இட் தி ஃபேக்டரி யூ டு தி வேலை சம்பாச்சி ஃபை தி மணி ஐ வாண்ட் இட் ஒன் மோர் ஆஃப் தி ஃபாரின் கார் ஃபார் தி முருங்கீர யூ கோ அப்புறம் பேசிக்கிறேன் ஆ டிரைவர் ஒன்லி ஆஃப் தி ஸ்லோ ஆஃப் தி புர்ரி யூ கோ ஆஃப் தி மவுண்ட் ரோட் தென் யூ டர்ன் ரைட் அண்ட் தி லெஃப்ட் அண்ட் தென் யூ கோ சேல் ஃபார் தட்ஸ் ஆல் குட் பை குட் நைட் ஹவ் டு டு தேங்க்ஸ் டு மீட் யூ ஹேப்பி பர்த்டே போ கேஞ்சிது லம்பாடி லுங்கி பாப்ள படாடுமா நீ மத்த எந்த விஷயத்துல பீடாகிறே இல்லையோ இதுல படா பீடாகிற நீ
So the congratulations of the lessons of the you are of the becoming of the father of the kuakua of the koyade of the wife of the stomach of the mother, which is the manikam of the great of the grand of the father, I the takali of the uncle of the kilinjit of the my English. Chief Gamcha, Namma Utla, Marbudio, Innuman Nala, Kaitra China Martigna, whatever Utigna, Kanadi Portigna, Edipla Savi Sorigna, Namalan, Danta Soran Titigna, the little no narrowboard, Namma Bendakandro. ஒரு மாறுதலுக்கு நீங்களே எல்லாரும் இந்த ராஜாவை தேடி நாளை ரோஜாவுடன் உன்றாணி வருவாள். அப்போ எவர் தலையில ரோஜாவுடன் வர்றாளோ அவதான் ஒரு ராணி. என்ன என்னடா இந்த ராணியை கண்டுபிடிச்சியா? அடங்க அப்பா அடங்க அப்பங்க அப்பா, ஒரு ராணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலடா. இதுக்கு ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் தான் வரணும். ஹாய் சுந்தர், என்னடா இங்க கூட போ. வாட் இஸ் த மேட்டர் டுடேடா? எல்லா கிளிமாக்கிலும் நீங்க ரோஜாவோட அலையுதுங்க. அதான் மச்சான், எனக்கும் புரியல. வாசல ஒருத்தர் நின்று போற ஒரு பொண்ணுங்களுக்கு பூ கொடுத்துருக்கா மச்சான். பூக்கார மாதிரி ஏ ரோஸ் ஏ வேணாம் சொல்ல. அண்ணன் தங்கச்சி குடுக்கறது இல்லையா, காதலன் காதலி குடுக்கறது இல்லையா? சரி, என்ன பெரியப்பாவா நினைச்சு வாங்கிக்க. தேங்க்ஸ் தாத்தாப்பா. தாத்தாப்பாவா? அப்பப்பா எரோசே என்ன பண்ணிருக்க? ரோஜா குடுத்துட்டு இருக்கீங்க. அது தெரிஞ்சு எதுக்குடா குடுத்துட்டு இருக்க? நம்ம நாட்டு தலைவர்களா ஜனங்களுக்கு அல்வா குடுக்கறது இல்லையா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரோஜா பூ கொடுத்தா என்ன தப்பு? அந்த சுதந்திரம் கூட எங்களுக்கு இல்லையா? யாரு என்ன குடுக்க சொன்னா? அட நான் தான் குடுக்கறேன். மரியாதையா சொல்லு, யாரு என்ன குடுக்க? அது எங்க வீட்டு தோட்டத்துல முளைச்சதுங்க. எந்த தோட்டத்துலடா? கோபி செடி பாளையத்துலங்க. எந்த கோபி செடி பாளையடா? பொள்ளாச்சி பக்கத்துலங்க. எந்த பொள்ளாச்சிடா? அது கோயம்புத்தூர்லங்க. அடிக்கடி பின்னாடி எந்த கோயம்புத்தூர்? கில்மா காஷ்டா. டோன்ட் வரி. ஏன் இவர் அடிச்ச? அத கேக்க நீ யாரு? இவன் என் கிளாஸ்மேட். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மேன். அதுக்காக இப்படி அடிக்கிறது? 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் தி மேட்டர்? ஐயோ, இப்படி அடிப்பண்டி. ஐயோ, இப்படி அடிப்பண்டி. நோ, அப்படி அடிப்பண்டி. அத கேக்க உனக்கு ரைட்ஸ் இல்லடி. மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், டுடே இஸ் a ஹாப்பி டே பிகாஸ் ஆஃப் தி ராக்கி டே. இந்த ராக்கி டேயை தொடங்கி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எந்த நாயை ஒப்படைச்சது? டாக்டரியா, இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறி கொள்கிறேன். அதாவது, ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் இயர்ல ரெண்டு பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கல்லூரியில சகோதரத்துவம் இருக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ராக்கி டே அவசியம். இந்த ராக்கி டேவை பிரான்ஸ் நாட்டிலே சிஸ்டர் டே என்று கொண்டாடுகிறார்கள். ஆசிவா, ஹாய்டா. அதோ பார், நம்ம கல்லூரி இளவரசன் வந்துட்டான். அவனால உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சேஃப்டிக்கு கட்டிடுங்க. கட்டுங்கடி, எகிடி குதிங்கடி, கால் சுருக்கிடுச்சா, இடுப்பு உடைஞ்சிருச்சா, போங்கடி. டேய், முதல்ல உனக்கு தான் கட்டணும். இன்ஸ்பெக்டர் சார், ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது இவன் தான். இவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்றேன். சரி அண்ணா, நாங்க ஒன்னும் ரவுடிங்கும் இல்ல, இவர் பொண்ணை கடத்தும் இல்ல. வேணா ஒரு பொண்ணே வருது, கேட்டுக்கங்க. யூ ராஸ்கல், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம். நான் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, சேர்த்து வச்சோம். தப்பா? கரெக்டோ கரெக்ட். இள சிட்டுகள் சந்தோஷமா இருக்கட்டும். என்னையா கரெக்ட் கரெக்ட்? ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா, இது நியாயமா? கரெக்டோ கரெக்ட். நியாயமே இல்ல. ஏய், நீனா நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற, இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற. நீனா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? கரெக்ட். தம்பி, தஞ்சாவூர்னு மட்டும் சொல்லிடாதப்பா, அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும். டேக் இட், பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட்,
பொண்ணுக்கு வயசு 21 விருமண பையனா கல்யாணம் பண்ணிட்டான் சட்டப்படி தப்புங்களானா கரெக்ட் கரெக்ட் தப்பே இல்ல உங்க அப்பா இருக்காரு அவரு சட்டத்தை அக்கு வேறு ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சவர் அவர் மகன் நீ நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ கரெக்ட் கரெக்ட் அச்சடே கொடுங்கப்பா பொண்ணு பிள்ளை வாங்க இங்க வாங்க 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 நல்லா இருங்க நல்லா இருங்க என்னைய அச்சடே போடுற அச்சத்தை தான் போடுவாங்க கைய கொண்டாங்க விடுங்க போடுங்க போய் வாழ்த்துங்க மாமா போங்கடா தேங்க்யூ மேன் தேங்க்யூ அஜிப் போட்டுருக்கு கரெக்ட் கரெக்ட் கூப்பிடுறான் இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கிறேன் இங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல சரி சரி இங்க எப்படி வந்த பிளாட்பாரத்துல இருந்து வந்தேன் பிளாட்பாரத்துல இருந்தா ஆமா சார் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன் இந்த வீட்டு அம்மா புண்ணியவரி அவங்க நல்லா இருக்கணும் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமாப்பா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவனை பாத்திருக்கேன் பரிதாபமா இருந்துச்சு சோறு போட்டா போதும் சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன்னா சரின்னு கூட்டியாந்துருக்கேன் வாப்பா சூடான காபி பேப்பர் இது பேப்பர் இது பேப்பர் என்ன காதல் ஓடுது டேய் என்னடா தொந்தரவு அதுக்கு பேர் அவசரம் காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்துறது சார் ரயில் விபத்தில் பெண் மரணம் அவளேதான் அதே பொண்ணு ஆமா அவளேதான் யார் சார் டேய் இந்த பேப்பர் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் யாருக்கும் தெரியாம எப்படி வந்தது அதுவும் தெரியாது சார் விலவாசி விக்கிற நிலையில தனியாவே காலம் தள்ள முடியல எதுக்கு ஒய்ஃபு என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு இல்ல உனக்கு அப்பா இருக்கா அப்பா இருக்கா சார் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு உங்களை மாதிரியே தான் சார் ஒல்லியா இருப்பாரு ஆனா என்ன ஆனா சொல்லு அவர் மகன் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார் பரவாயில்ல
ஒண்ணேன்னு கேட்ட உண்மையை சொல்லுவியா? கேளுங்க சார். சத்தியமா நான் சொல்றதெல்லாம் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையே தவிர உண்மையே தவிர பொய்யன்றில்லை. பொய்யன்றமில்லை. இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். 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 உனக்கு என்ன வயசாச்சு? என்ன சொல்லு. 17 சார். சத்தியம் பண்றே உண்மையே சொல்லு. 17 தான் சார். என்ன விட கம்மிதான். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இல்ல சார். பரவாயில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார். பக்கத்துலயா? நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். நீ முதல்ல பார்த்துட்டியா? முந்திட்டேன் சார். எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்குங்க சார். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சேர்த்து விட்டுறேன். சாகுற வரைக்கும் நான் உன்னை மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. என்ன பார்த்து இல்ல கட்ட பார்த்து வரணும் படிக்கட்ட பார்த்து வரணும். என்ன சிரிக்கிற லவ்வா? அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். இப்படி எல்லாம் வருமனு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கான்ட்ராக்ட் ஃபார்ம். கான்ட்ராக்ட் ஃபார்மா? ஆமா, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கையெழுத்து போடு. ஐயோ, நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஐயா, நான் படிக்கிறேன், நீ கையெழுத்து போடு. படிங்க. நிபந்தனை ஒண்ணு, நீ வருஷத்துல சரியா 11 மாசம் 29 நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும். பாக்கி உள்ள ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு ரெண்டாவது நாள் தான் வேலை ஜாயின் ஆகும். ஏன் இப்படி? சர்வீஸ் கட். அப்படின்னா? அப்படி சர்வீஸ் கட் பண்ணலனா நீ யூனியன்ல சேருவேன், இன்கிரிமெண்ட் கேட்பேன், போனஸ் கேட்பேன், கொடுக்கலன்னா மறியல் பண்ணுவேன், கொடிய புடிச்சுக்கிட்டு உண்ணாவது விருப்பேன், ஒழிக ஒழிக அப்படின்னு கத்துவேன். அதெல்லாம் எதுக்கு? 11 மாசம் 29 நாள் தான், இஷ்டமா இல்லையா? என்ன சும்மா நிக்க, இஷ்டமா இல்லையா? இஷ்டம்டா. நிபந்தனை ரெண்டு, இது ஒரு பெரிய பங்களா. வேலைக்காரங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டையும் அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி சமயத்துல உன் கோபத்தை பாத்திர பண்டங்கள்ல காமிக்க விடாது. நான் அப்படி எல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டே எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்கு. நிபந்தனை மூணு சொல்லுங்க. புடவை துவைக்கும் போது புடவையை அடிச்சு கிழிச்சாரா அந்த புடவை எஜமானியமா நமக்கு தருவாங்கன்னு அதை கிழிச்சிடப்படாது. ஏன்னா கிழிஞ்ச புடவையை ஒன்ன விட்டே தைக்கச் சொல்லி அதை அவங்களே கட்டினாலும் கட்டிக்குவாங்க. கட்டிட்டோம். நிபந்தனை நாலு, சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஓம்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடப்படாது. வீட்டுக்கு போகாம இங்கேயே என் கூட இருக்கணும். இங்கேயே உன் கூட? ஆமா. எங்க அப்பா? உங்க அப்பா உங்க வீட்டோட, நீ என் கூட இந்த வீட்டோட. என்ன, நான் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும். என்ன பேசாம இருக்கிற? அப்படி நான் வேலை கட்டு. அப்ப போடு கையெழுத்து. கையெழுத்து போட தெரியாத? கையெழுத்து போட தெரியாத? தெரியாது. அப்ப விரல் இருக்கா? எங்கே? அம்மா அம்மா, அவர் வந்தாச்சு. யாரு? பெரிய சுவாமிஜி. சுவாமிஜியா? ஆமா, கடவுளுக்கு அடுத்தபடி அவர் தான். அவர் கால் பட்டா தேய் பிசாசு நிக்காது, பஞ்சாப் பறந்துடும். நம்ம சந்தியா அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்ட காமிச்சா ஏதாவது வழி சொல்லுவாருமா? யோசிக்காதீங்கம்மா. அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டா கூட இருக்க. வாங்கம்மா போயிடுவாரு. வாங்கம்மா வாங்க. ஆஹா, என்ன தேஜஸ் முகத்துல, என்ன அருள். சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு மூணு வருடம் தெரியுமே. சாமியே சரணம். ஓ நீயா? ஆமா சுவாமி. ஜெய் சங்கர். இனி நாம் இங்க இருக்க முடியாது, போகிறோம். சுவாமி என்ன இது? ஏன் சாமி போறீங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தவறு யாரும் செய்யவில்லை, ஆனால் நாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இங்கு யார் யாரோ இருக்கிறார்கள். யார் யாரோ இருக்காங்களா? இந்த வீட்டிலே நீ மட்டும் தனியாக இல்லை. என் பிள்ளை இருக்கா? மருமக இருக்கா? மருமகள்? அவள் உன் மருமகள் இல்லை. ரத்த வெறி பிடித்தலையும் ஒரு காட்டேன், அவள் இங்கிருந்து போக மாட்டாள். சுவாமி எங்க மேல கருணை காட்டுங்க, நீங்க தான் காப்பாத்தணும். நான் இப்பவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். அது நடக்காது, அவள் என் எதிரிலே வரமாட்டாள். அவளை பிடித்திருக்கிற காற்று அவளை என் எதிரே வரவிடாது. வேண்டும் என்றால் போய் அழைத்துப்பார், அவள் என் எதிரிலே வரவே மாட்டாள். ஆமா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு, ஒரு பெரிய ஆள் தான் போல இருக்கு.
அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர் இல்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சுது, லாக்கப்பையும் திறந்தார். மறுபடியும் புடிச்சு ஜெயில வச்சாங்க, சமயம் பார்த்து ஜெயிலையும் திறந்தார். வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய திறந்தார். அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல, காவிய உடுத்திக்கிட்டு சாமியாராயி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பில்லி சூனியம், பேய், பிசாசெல்லாம் இதெல்லாம் சர்வ சாசன். ஆமா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க அப்பாவே பேய் ஓட்டுறவர் தானே, அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு. ஹம்பக்? அது என்ன ஹம்பக்? ஹம்பக் ஹம்பக் தெரியாது? சுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ற? எனக்கு தான் தெரியுமே, சொல்றேன் கேளு. எங்க ஊர்ல ஒரு பந்தயம் வச்சாங்க. எப்படி? எப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டுல இருக்கிற வேப்ப மரத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு திரும்பி வந்துடணும். சொல்ற கொஞ்சம் ஆடாம சொல்லு. பேசாம கேளு. சொல்லு. முதல்ல எல்லாருமே பயந்தாங்க. ஒரே ஒருத்த மட்டும் துணிஞ்சான். துணிஞ்சானா? துணிஞ்சு புறப்பட்டான். அம்மா வாச இருட்டு, இருட்டு. எங்கேயோ ஒரு ஆந்த சுடுகாட்டுக்கும் வந்துட்டான். சுடுகாட்டுக்கு வந்தானா போனோம் நகு 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 நகுன்னு எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேப்ப மரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஒண்ணு இல்ல, மெதுவா சொல்லு. வேப்ப மரத்துல ஏறின ஆணிய கையில எடுத்து மரத்து மேல வச்சு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு திரும்பினான். ஒரு சத்தம், பின்னால இருந்து யாரோ சட்டைய பிடிச்சு இழுத்த மாதிரி இருந்தது. ஐயோ, அலர்னா தடால கீழே விழுந்தான். ஆள விட்டு அப்ப தே இல்லன்னு இப்ப மட்டும் இருக்கு. நான் சொல்றேன், தே இல்லதா அவசரம் குடுக்க சொல்றத கேளு. காலையில பார்த்தா அவன் சட்டையிலேயே அவனே ஆணி எடுத்துக்கிட்டு அந்த பயத்திலே செத்து போயிட்டான். அப்ப தே இல்ல. என்ன என்ன தாமர, அந்த மண்டை ஓடு வருது ஏன் கண்ணுக்கு தெரியுது? உனக்கு தெரியுதா? ஆமா எனக்கு தெரியுது. சொல்லியே சொல்ல மாட்டேன். கண்ணத்துல போட்டுக்க. வந்துரு போய். நான் வரல.